வழிபாடு நிகழ்ச்சிக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வடக்கு மலையம்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ நவபாஷண ராஜமுருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க அந்த முருகனை சந்தித்து அவரோட அருளை பெற்றிடலாம். இப்போ அடுத்ததாக நவபாஷான முருகருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தையும் ஆராதனையும் நம்ம தரிசிச்சுட்டு வரலாம். வாங்க. Oh, oh, oh.
வந்து
நவம் என்றால் 9, பாஷணம் என்றால் விஷம். 9 வகையான விஷங்கள் நவபாஷணம் என்பதாகும். சித்தர்கள் முறைப்படி 9 வகையான விஷங்களை சேர்த்து வைப்பதுதான் நவபாஷணம் என்பதாகும். இந்த பாஷணங்களில் மொத்தம் 64 வகைகள் உள்ளனவாம். இதில் நீலி என்னும் ஒரு வகை பாஷணமும் உண்டு. இந்த பாஷணம் மற்ற 63 வகை பாஷணங்களின் தன்மைகளை செயலிழக்க வைத்துவிடும் தன்மையுடையது. நவபாஷணம் என்று கூறப்படும் இந்த 9 வகையான பாஷணங்களுக்கும் தனித்தனியே வேதியியல் இயற்பியல் பண்புண்டு. எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு கொடிய நோய்க்காக சுமார் 2800 வருடங்களுக்கு முன்னால் தோகர் சித்தர் மூலம் உருவாக்கப்பட்டதுதான் இந்த நவபாஷாணம் என்பதாகும். சித்தரியல் முறைப்படி அணுக்களை பிரித்து மீண்டும் சேர்த்து வைத்து கட்டுவதுதான் நவபாஷண கட்டுதல் என்பதாகும். இதில் அடங்கியிருக்கும் 9 பாஷணங்கள் சாதிலிங்கம், மனோசிலை, காந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாஷாணம், தெய்வ பாஷாணம், தொட்டி பாஷாணம் என்பதாகும். இந்த நவபாஷாணங்களுக்கும் நவகிரகங்களின் தன்மைகள் ஒத்துள்ளன என்று கூறப்படுகிறது. நவபாஷாண கட்டு என்பது சித்தர்களால் மட்டுமே சாத்தியமான விஷயம் ஒன்று. இந்த நவபாஷாணத்தால் உருவாக்கப்படும் தெய்வ சிலைகள் நவகிரகங்களின் தெய்வ சக்தியை பெற்றுவிடுகிறது என்பது நம்பிக்கை. ராஜமுருகர் கோவிலுக்கு அன்றாட வரக்கூடிய பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி சொல்றாங்க, வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என் பேர் சசிகுமார். நான் வந்து வெணாங்கப்பட்டு, நான் வந்து யூடியூப்ல இந்த கோயில் வந்து பார்த்தேன். கோயில் வந்து நவபாஷணா ராஜமுருகர் திருக்கோயில், வடக்கு மலையம்பாக்கம், பூந்தமல்லி. நான் வந்து இந்த கோயிலுக்கு இங்கே வந்தால் எந்த எல்லா பிரச்சனையும் தீருன்னு சொன்னாங்க. 2-3 பேருக்கு குழந்தை இல்லை, குழந்தை இல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்தவொடனே குழந்தை ஏற்பட்டு அவங்க இங்கே வந்து அபிஷேக ஆராதனைலாம் பண்ணாங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த கோயிலுக்கு போப்பா, உனக்கு எல்லா பிரச்சனையும் தீருன்னு சொன்னாங்க. அதனால் நான் இந்த கோயிலுக்கு வந்தேன். வந்து இங்கே ஒரு வாரம் தொடர்ந்து வந்தேன். அப்புறம் 1 மாதம் தொடர்ந்து வந்தேன். தொடர்ந்து வந்தவொடனே என்னுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து விட்டது. அதனால் நான் வந்து இந்த கோயிலே சேவை செய்கிறேன். எப்பயுமே இந்த கோயிலுக்கு வருவேன், போவேன். நீங்கள் எல்லாருமே மக்கள் இங்கே நவபாஷண ராஜமுருகர் திருக்கோயில், வடக்கு மலையம்பாக்கம், சென்னை, கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும். வடபழனி சித்தரின் எண்ண கொள்களுக்கு இணங்க சென்னைக்கு அருகே உள்ள வடக்கு மலையம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ நவபாஷாண ராஜமுருகன் ஆலயம் சித்தர் பீடம். நவபாஷாண ராஜமுருகன் ஆலயத்தில் இருக்க இந்த கோபுர அமைப்பு பார்த்திங்கன்னா மொத்தம் 72 வோல்ட்ஸ் வருங்க, 9 லேயர் வரும். இந்த 9 லேயர்லையும் ஒவ்வொன்றும் 8 திக்கிலேருந்து காற்று வர மாதிரி இது பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு இதுலேயும் காற்று வரும், மொத்தம் 72 வோல்ட்ஸு. அந்த வோல்ட்ஸ் காற்று வந்து நேராக உள்வாங்கி சாமிக்கு முருகருக்கு மேலே படும். முருகர் மேலே பட்டவுடனே சுற்றி மக்கள் சுற்றி மேல் சட்டை அணியாமல் தான் சுற்றி வரணும். அந்த காற்று வந்து மக்கள் மேலே படும்போது அது வந்து அருமருந்தாக, நோய் தீர்க்கும் அருமருந்தாக வந்து அமைதுன்னு சொல்லிட்டு எங்கள் குருநாதர் சொன்ன அதே கான்செப்டில் பண்ணியிருக்கோம். விரைவில் இலவசமாக அவர் எங்கள் குருநாதர் சொன்ன அதே கான்செப்டில் இந்த மூல வளர்ச்சி குன்றியவர்களுக்கான இலவச மருத்துவமனை வந்து விரைவில் கட்டுறோம். இந்த கோயிலுடைய சிறப்பு என்னவென்றால், இது நவபாஷணத்தால் ஆன முருகர். எல்லாருக்கும் தெரியும் வந்து பழனியில் தான் முருகர் இருக்கான்னு தெரியும். ஆனால் இது அடுத்தபடியாக பழனிக்கு அடுத்தபடியாக இங்கே பூந்தமல்லியில் வடக்கு மலையம்பாக்கத்தில் இருக்கிற இந்த ஆலயம் சுமார் 10-12 வருஷமாக இருக்குது. இதனுடைய சிறப்பு அம்சம் என்னான்னு சொன்னால், வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா குடும்ப கஷ்டங்கள் நீங்குது, முதன்மையாக கடன் பிரச்சனை தீருது. அதே நேரத்தில் ரெண்டாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வந்து வர பாக்கியம் இந்த கோயில் சார்பாக. அவங்க வந்து ஆலயத்தை 9 முறை சுற்றி வரும்போது அவங்களுக்கு கிடந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் ரெண்டாவது பசங்க படிப்பு சம்பந்தமாக இவர்கிட்ட வந்து அந்தருடைய வச்சோம்னா அந்தருடைய படிப்பும் மார்க்கும் நல்ல ஒரு இதுவும் இந்த அவருடைய அருளால் கிடச்சிருக்கு. மேலும் வந்து இது இங்கே வந்து நவபாஷணம் வந்து இங்கே வந்து கீழே வந்து இங்கேயே கோயிலே வந்து எல்லாருக்கும் உடல்நல சரியில்லை, அதெல்லாம் எல்லாமே இது பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து மூல வளர்ச்சியில் பசங்களுக்கு இங்கே மருந்து சாப்பிட்டு நல்லா போயிட்டுருக்காங்க. இது இவருடைய சிறப்பை வந்து சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். வணக்கம், என் பேர் கார்த்திகேயன். நான் பிறந்தது சென்னை, பிறந்து வளர்ந்து எல்லாமே சென்னை தான்.
நான் ஒரு 2015 2020 வரைக்கும் நான் பெங்களூரில் இருந்தேன். அதுக்கப்புறம் லாக்டவுனில் வந்து திருப்பி சென்னைக்கு வந்தேன். கொஞ்சம் வேலை ப்ராப்ளமாக இருந்தது, நிறையா கம்பெனிஸ்லாம் வேலை இல்லாமல் திருப்பி சென்னைக்கு வந்தேன் பிறந்த சொல்லிட்டு. அப்போ வந்து ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது அப்படின்னு இருக்கும்போது எனக்கு நான் எனக்கு முருக பக்தன் நான். சரி, அதனால் பக்கத்தில் ஏதாவது ஒரு முருகன் கோவில் இருக்குமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது இந்த கோவில் பற்றி எனக்கு தெரிஞ்சு வந்தது, நவபாஷனா அது. இதில் கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 72 துவாரங்கள் இருக்கும். இந்த கோவிலுக்குள்ளே வரும்போது ஆண்கள் வந்து சட்டையை கட்டிட்டு தான் வரும். ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து ஆண்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, பெண்கள் வந்து வீட்டை பார்த்துப்பாங்க. வேலைக்கு போகிற ஆண்கள் வந்து காற்று கருப்பு, அதே மாதிரி வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா வரும். அந்த மாதிரி வர தடுக்கிறதுக்கு தான் இந்த நம்ம உடம்புல 72 நரம்புகள் இருக்குது. அந்த மேலே சூரிய ஒளி பட்டு வர்றதுனால இந்த கோவிலில் இருக்கிற சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறது தகவல் தெரிஞ்சு நான் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த கோவிலில் உள்ள இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, கீழே இருக்கிற சித்தர்பீடம், இந்த வடபழனி சித்தர்பீடம். இந்த வடபழனி சித்தர்பீடத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, எப்போவுமே நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த கோயிலுக்குள்ளே ஒரு பண்டிதரோ பூசாரி அவங்க தான் போயிட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க, நம்ம வெளில நின்று வந்து நமக்கு பிரார்த்தனை பண்ணுவோம். ஆனால் இந்த வடபழனி சித்தர் இதில் வந்து நீங்கள் போய் அபிஷேகம் பண்ணலாம், உங்கள் வீட்டில் இருக்கிற இதுக்கு வந்து நீங்கள் போய் அபிஷேகம் பண்ணலாம். ஆனால் இது வந்து உங்களோட இதுக்கு, உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பூஜை பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பூஜை பண்ணலாம். அந்த ஒரு சிறப்பம்சம் இருக்குது, எல்லாருமே வந்து பண்ணுறாங்க. அது நான் ஒரு தடவை வந்து இப்போ ரொம்ப நாளாக ஒரு பணம் வந்து வர வேண்டிய இது இருந்தது, ஒரு 4-5 மாதம் எனக்கு வராமலே இருந்தது. நான் உள்ளே போய் அபிஷேகம் பண்ணிட்டு வரும்போது எனக்கு டக்குன்னு ஒரு SMS வந்தது. இது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க வந்து வந்து கோயின்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்பிக்கை இருக்கிற வந்து நான் அதனால் வெளில வந்து பெரிய அமௌண்ட் இல்லை, ஒரு 10,000 ஆகுது தான். ஸோ அதனால நான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கேன். எப்போல்லாம் இப்போ முடியுதோ கோவிலுக்கு என்னால் வந்து நம்ம அரிசியோ என்ன உணவுக்கு என்ன கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துரு, என்னால் முடிஞ்சது நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். என் பேர் ருத்ரமணி, அவன் ரிட்டையர்டு பப்ளிக் செக்டர் எலக்ட்ரானிக் இன்ஜினியர். இங்கே வந்து எனக்கு நரம்பு சுத்தல் நோய் இருந்தது காலையில். ஐயா கிட்டே இந்த கோயிலுக்கு வந்த பிறகு தான் எனக்கு நரம்பு சுத்தல் நோய் குணமாகி இப்போ சுகமாக இருக்கிறேன். அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து சேவை செய்யறதே ஒரு பெரிய வேலையாக நினச்சி சேவை செய்துட்டுருக்கேன். எனக்கு ஐயாவோட மூலம் இந்த நோய்கள் குணமானதால் ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி. வணக்கம், என் பேர் டில்லி பாபு, மடிப்பக்கத்தில் இருந்து வரேன். கடந்த 3 வருடமாக இங்கே இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். என் கூட உடன் பணிபுரிந்த திரு பாலா அவர்கள் மூலமாக இந்த கோயில் பற்றி தெரிஞ்சு வந்திருக்கேன். பழனிக்கு அடுத்தடுத்து நவபாஷண சிலை இங்கே இருக்குன்னு கேள்விப்பட்டு வந்தேன். எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை, அதே போல் என்னுடைய கடைசி தம்பி திருமணம் ஆகாமல் வெகு காலமாக தடைப்பட்டு கொண்டு இருந்தது. நான் முருகரிடம் எடுத்த கோரிக்கையே முதல் எனது தம்பிக்கு திருமணம் ஆக வேண்டும், பின் எனக்கு குழந்தை பார்க்க பேறு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் எனது தம்பிக்கு இணைய முறையில் திருமணம் நடந்தது. அவர் இப்போது மனைவியுடன் சிங்கப்பூரில் உள்ளார். இந்த வருடம் முருகன் அருளால் எனக்கும் என் மனைவிக்கும் புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்று மிகுந்த நம்பிக்கையுடன் இந்த கோயிலுக்கு வந்து கொண்டு இருக்கிறேன். அதே போல் வடபழனி சித்தர் மூலமாக எனது தாய் ICUலிருந்து காப்பாற்றப்பட்டு வந்தாள். ICU நடக்க அட்மிட் ஆகி 15 நாள் எனது தாயார் அட்மிட் ஆகி இருந்தார். அப்போது கேள்விப்பட்டு பௌர்ணமி அன்று இரவு பூஜையில் கலந்து கொண்டு வடபழனி சித்தரிடம் முறையிட்டேன், என் தாயை நலமாக மீட்டுக்கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் ஐயா என்று. பரிபூர்ணமாக என தாய் குணமடைந்து வீட்டுக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்தார். இந்த இரண்டே என் வாழ்வில் மிக முக்கியமான நிகழ்ச்சியாக கருதுகிறேன். அசுரர்களை அழிக்க அன்னையிடம் வீர வேலை தமிழ் கடவுளான முருகன் கையில் ஏந்திய நாளே தைப்பூச திருவிழா ஆகும். முருகனுடைய திருவிழாக்களில் தைப்பூச திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். மொத்தம் 27 நட்சத்திர மண்டலங்களில் பூசம் 8வது நட்சத்திரம். தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வருகின்ற புண்ணிய நாளே தைப்பூச திருநாளாக கொண்டாடப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஆறுபடை முருகன் கோவில் உள்ளிட்ட எல்லா முருகன் கோவில்களிலும் எல்லா சிவன் கோவில்களிலும் தைப்பூச திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக தைப்பூசம் பெரும்பாலும் நிறைமதி நாளில் தான் வரும். இங்குள்ள கோவில்களில் மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர், மலேசியா என உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள கோவில்களிலும் உலகில் உள்ள பல்வேறு தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த தைப்பூச திருவிழா. இதன் வரலாறு என்னவென்றால், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே போர் ஏற்பட்டது. அப்பொழுது தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை. அப்பொழுது தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். சிவபெருமானே,
எங்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை. எங்களை தலைமை தாங்கி செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் மிக்க ஒரு தலைவரை உருவாக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் முறையிட்டனர். கருணை கடலாம் எம்பெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்றுக்கொண்டு தனது தனிப்பட்ட சக்தியால் உருவாக்கியவரே கந்தன் எனப்படுபவர். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் 6 அழகான குழந்தைகளாக இருந்தன. அந்த அழகான குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்து வந்தனர். பின்னாளில் அவர்கள் 6 முகங்களுடன் அவதரித்து வந்தனர். அப்படி அவதரித்து வந்தவரே முருகன் எனப்படுபவர் ஆவார். சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஆண்டி கோலத்தில் பழனிமலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு வீர வேலை வழங்கியதும் இந்த தைப்பூச திருநாளில்தான். அதனால்தான் தைப்பூச திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. தேவர்களை காத்து அசுரர்களை அழித்த திருச்செந்தூர் எனப்படும் திருச்சிரலை வாயிலில் முருகன் தேவர்களை காத்து அசுரர்களை வதம் செய்தார். அப்படி அவர்களை அழிக்க பயன்படுத்திய முருகப்பெருமான் பயன்படுத்திய அந்த வேலினை நாம் வழிபட்டால் நமக்கும் தீய சக்திகள் அண்டாமல் இருப்பதுடன் அவை நமக்கு அடிபணிந்து நமக்குள் நல்லவை பெருகும் என்பது நம்பிக்கை. பூந்தமல்லிருந்து வரேன். கௌரி, நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு வீட்டு பத்திரத்தை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருந்தேன். அப்போ தான் எனக்கு இந்த பக்கம் இந்த சொன்னாங்க, இந்த மாதிரி போனினா உனக்கு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு வந்தது. நான் வேண்டுனேன், எனக்கு கண்டு எனக்கு வராதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து வேண்டுதல் வச்சேன், பத்திரம் வந்துடுச்சு வீட்டுக்கு. என் பேர் தரணி, நான் பூந்தமல்லிருந்து வரேன். நான் இங்கே இந்த கோயில் கட்ட ஆரம்பிச்சதுனாலேருந்து வந்துட்டுருக்கேன். ஒரு 7 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நான் வரும்போது பல பிரச்சனைகளோடு தான் வந்தேன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் கொஞ்சமாக தீர்ந்ததுக்கப்புறம் நான் வார வேலைக்கம்மன் இங்கே வந்து சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சமாக சேவை செஞ்சு அதுக்கப்புறம் முழு ஈடுபாடும் இங்கே வர ஆரம்பிச்சிட்டேன். குடும்பத்தில் வந்து நிறைய மனக்குழப்பங்கள் நிறைய இருந்துச்சு, எல்லாமே எனக்கு தெரிஞ்சது. உடம்பு கூட முட்டி வலி கால் வலி பிரச்சனையோடு இங்கே வந்தேன். இங்கே வந்து மூலிகை தீர்த்தம் வாங்கி குடிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த முட்டி வலி பிரச்சனை கால் வலி பிரச்சனை நிறைய எல்லாமே சரியாயிடுச்சு எனக்கு. அது மட்டும் இல்லாமல் பழனிக்கப்புறம் நமக்கு இங்கே தான் நவபாஷன் இருக்குது. அது நிறைய பேர் தெரியாது. நான் சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்து வாசப்பட்டிலேருந்து இறங்கும் போதே அவங்க நல்ல செய்தியில் அவங்களுக்கு வந்திருக்கு. அதனால் அவங்களும் தொடர்ந்து வராங்க. பௌர்ணமி பூஜைக்கு இங்கே நடக்கிறதுனால அந்த பௌர்ணமி பூஜைக்கு தொடர்ந்து வந்து எல்லோரும் கலந்துக்கிட்டு எல்லாம் நல்லது நடக்குது. திருமணத்தில் இருக்கிறவங்களாம் கல்யாணம் கண்டிப்பாக 9 வாரம் தொடர்ந்து வந்தாங்கன்னா கல்யாணம் நடக்குது. எங்கள் பிள்ளைங்களும் படிக்க கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் இதுவாக தான் இருந்தாங்க. இங்கே வேணதுக்கப்புறம் படிப்பு நல்லா படித்து இப்போ நல்ல நிலைமையில் ஆகிட்டு வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அதான் நவபாஷ முருகன் வேணால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். வணக்கம், என் பேர் கீதா சதீஷ். நான் மீடியாவில் இருக்கேன். சமீபத்தில் ஒவ்வொரு கோயிலாக நானும் என் ஹஸ்பண்டும் போயிட்டு வந்துட்டுருந்தோம். அப்போது ஒவ்வொரு கோயிலாக பார்க்கும்போது யூடியூப்பில் தற்செயலாக இந்த கோயிலை பற்றி படிக்க நேர்ந்தது. ஹஸ்பண்ட் தான் பார்த்தாரு, இது என்ன நம்ம வீட்டு பக்கத்துலேயே இப்படி ஒரு கோயில் இருக்கே, ஆனால் நமக்கு யாருக்குமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நேற்று தான் வந்தோம். நேற்று வந்தவுடனே எங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் மாதிரி இருந்தது. சரி டெய்லியே வரலான்ற ஒரு ஃபீலோட அப்படி தான் எங்களுக்கு தோணுச்சு. இங்கே வந்து விசாரித்ததில் எல்லா நோய்களும் போகிறதா கேள்விப்பட்டோம். நவபாஷணத்தில் பழனிமலையில் தான் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இங்கே நம்ம சென்னையிலே இப்படி ஒரு அற்புதமான ஒரு கோயில் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரிய வரல. தெரியணும், பிளெஸ்ஸிங்ஸ் பெறணும். இன்றைக்கி சொன்னாங்க இந்த மாதிரி பாலாபிஷேகம்லாம் ஸ்பெஷலாக பண்ணுறாங்க. இவர் தான் இந்த சித்தர் தான் வந்து ரமேஷ் சித்தருக்கு வந்து அருளி இந்த மாதிரி இந்த கோயிலை கட்டினதாக சொன்னாங்க. ஸோ கேள்விப்பட்டு பாலாபிஷேகத்து காலையிலையும் வந்துட்டு போனோம். நல்ல தரிசனம் கிடச்சிது. ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு அமைதியாக ஃபீல் பண்ணோம். அப்புறம் இப்போ மத்தியானம் இந்த அபிஷேகத்துக்கும் வந்தோம், நல்லா கும்பிட்டோம். நிறைய பேர் வரணும், வந்து பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன். நான் யூடியூப் பார்த்து தான் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரணும். எப்போவுமே நான் அப்பா முருகர் பழனி தண்டகத பாணி பழனி கோயிலுக்கு தான் போவோம். அங்கே நவபாஷன் முருகன் கோயில் இருக்கிறதுனால நான் இங்கேயும் வந்திருக்கேன். நான் இந்த கோயிலுக்கு வந்தால் நிறைய பேருக்கு உடம்பு முடியாதவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியாகுது, வேண்டுதல் வேண்டுதெல்லாம் நல்லா நிறைவேறுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு வேண்டுதல்லாம், என் பையன் 12th போகிறான், எக்ஸாம் எழுத போகிறான். அதனால் அவன் நல்லா மார்க் எடுத்து நல்ல காலேஜில் சேரணும்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். தேன்மொழி, என் கணவர் பேர் சீனிவாசன். இதில் வேண்டிய வரங்களெல்லாம் நமக்கு கிடைக்குது. நாங்கள் அடிக்கடி நேரம் கிடைக்கிறப்ப இங்கே வந்து போவோம். என் கணவருக்கு சளி தொந்தரவு அதிகமாக இருந்தது. அதனால் இந்த கோவிலை வந்து வளம் வந்து வேண்டிட்டு எங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றதால் அவருக்கு அபிஷேகமும் செய்கிறோன்னு வேண்டியிருக்கோம். இந்த கோவில் சக்தி வாய்ந்த கோயில். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணப்பிரியா. நாங்கள் குன்றத்தூர்லேருந்து வரோம்.
எங்கள் கோயில் இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். முருகன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, எந்த நோய் நொடி இருந்தாலும் தீர்த்து வச்சுருவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ நாங்கள் இங்கே இது நான் வந்து செகண்ட் டைம் நான் இப்போ வந்து சாமி கும்பிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் லைக் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வீட்டில் இதானதுனால நாங்கள் வந்து இது பண்ணோம். ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுளை வந்து எங்களுக்கு ரீசெண்டாக வந்து எல்லாம் நல்லபடியாக இருந்த மாதிரி இருந்ததுனால நாங்கள் வந்து இப்போ சாமி கும்பிட்றதுக்காக நானே தங்கச்சியும் ரெண்டு பேரும் வந்தோம் குன்றத்தூர்லேருந்து. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பவித்ரா. நான் பக்கத்தில் மாங்காடு அஷ்டலக்ஷ்மி நகர்லேருந்து வந்திருக்கேன். இந்த கோயில் வந்து எனக்கு எத்தனை வருஷமாக இருக்கிறான்னு தெரியாது. பட் எனக்கு நான் வந்துட்டுருக்கிறது ஒரு 3 மந்த்ஸாக நான் வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே வடபழனி சித்தர் கட்டினதாக நான் கேள்விப்பட்டேன். சிலையை வந்து நவபாஷ்ண சிலை சித்தரே கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டதான் இங்கே வர ஆரம்பித்தேன். எந்த விதமான நோயாக இருந்தாலும் இவர் இங்கே தீர்க்கிறாரு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவர் தீர்த்துறாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டு தான் இங்கே வந்தேன். இங்கே வந்து சாமி கும்பிடுறது வந்து ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கோயிலுக்கு வர்றது. இந்த கோயிலுக்கு என்னோடய குலதெய்வம் முருகர் தான், திருப்பூர் கந்தசாமி கோயில் எனக்கு குலதெய்வம். நேற்று நேற்று ஃபேஸ்புக்கை பார்த்ததுனால நான் இன்றைக்கு வரணும்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் கோயிலுக்கு. வேண்டது நல்லது தான், நாங்கள் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வரணும். முருகனை ரொம்ப நேசித்து முருகனை கும்பிடக்கூடிய நாங்கள் எல்லா கோயிலுக்கும் போகிறது வழக்கம். அப்படி குன்றத்தூர் முருகன் அப்படி ஒவ்வொரு கோயிலாக நாங்கள் எங்களுடைய ஷூட் டைம் போக கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் முருகனை கும்பிடுவோம். இந்த முருகனை எப்போவுமே நான் ஒரு காலையில் 4 மணி பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து மந்திரம் சொல்கிறது வழக்கம். அப்படி காலையில் எழுந்திரிச்சு முருகனை பற்றி நான் யூடியூப்பில் பாடிட்டு சின்ன சின்ன வீடியோ போட்டுட்ருக்கும்போது அவர் அடுத்த நாளைக்கு நீ எங்கே வரணும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்பார்க் மாதிரி அதை யார்கிட்டையும் நான் சொன்னதில்லை. டக்குன்னு யூடியூப்பில் வருவார், ஒரு திடீர்னு ஒரு உருவம் வரும், முருகர் இது என்ன முருகர் அப்படின்னு ஆன் பண்ணி பார்க்கும்போது தான் நவபாஷான முருகர்னு வந்துச்சு. எனக்கு பயங்கர ஒரு ஆர்வம். ஏன்னா பழனி மலைக்கு நாங்கள் போகும்போது நாங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். புலிப்பாணி சித்தர்கிட்ட என்னோடய பையன் போகரா யாம இருக்க பயமேனில் ரொம்ப ஃபேமஸாக 2 வருஷம் ஓடிச்சு. அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது மரகத லிங்கம் எல்லாத்தையும் காமிச்சு அந்த நவபாஷான சிலையை பார்த்து வந்த எங்களுக்கு அடுத்து ஒரு சென்னையிலே ஒரு நவபாஷனம் இருக்கான்னு முருகர் வந்து அந்த வீடியோவில் பார்க்கும்போது உடனே போகணும்னு அடுத்த நாள் காலையில் பிளான் பண்ணி இங்கே வந்தோம். ரொம்ப அமைதியாக இருந்தது. நிறையா இடத்துல கூட்டத்தில் போய் நின்று இப்படி போங்க போங்கன்றுவாங்க, தரிசனம் கூட பார்க்க முடியாது, முருகர் அப்படியே பார்த்துட்டு ஒரு மந்திரம் கூட சொல்ல முடியாது. இங்கே நாங்கள் வந்தப்போ முருகர் எங்களுக்காகவே இருந்து அங்கே பூஜை பண்ணவரும் பொறுமையாக இருந்து ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் நிதானமாக முருகனை கண்குளிர பார்த்து ரொம்ப ரசித்து பொறுமையாக எந்த அவசரமும் இல்லாமல் நிதானமாக கும்பிட்ட ஒரு கோயில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ அவர் சாமியார் சொன்னபடி எல்லாமே சுற்றி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் மனசில் வந்து எப்போவுமே ஒரு கோயிலுக்கு போனால் நீ அடுத்த செவ்வாய் போகலாம், அடுத்த வேலைன்னு போகலாம், நீ அடுத்ததப்போ டைம் கஷ்டம் போகலான் அப்படிலாம் இருக்கும். பட் இங்கே என்னமோ தெரில, எனக்கு இங்கே வந்த உடனே சாமி எல்லாம் பார்த்தோன்னா மனசு ஃபுல்லாக நேற்று நைட் ஃபுல்லாக அப்படியே தான் இருந்துச்சு. சரி திருப்பி காலையில் அவர் சொன்னார் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் காலையில் வாங்கன்னு. நாங்கள் காலையிலே வந்துட்டோம். காலையில் வந்து ஒரு தரிசனமும் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் ரமேஷ் சார் அவரையும் பார்த்து எங்களுக்கு இருந்த சின்ன விஷயங்களை சொல்லி எடுத்தார். மறுபடியும் மத்தியானம் வாங்க அன்னதானம் இருக்குது, சித்தருக்கு பூஜை இருக்குதுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக போன வேகத்தில் கொஞ்சம் நேரம் அடுத்தது எப்போ போவோன்ட்டு அந்த டைமை வீட்டுக்குள்ளே உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு குடுகுடுன்னு கிளம்பி திரும்பி கோயிலுக்கு வந்தோம். நல்லபடியாக சாமியை கும்பிட்டோம், தரிசனம் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக அன்னதானமும் சாப்பிட்டோம். இவ்வளவும் சொல்ல காரணம் என்னென்னா, தெய்வங்கள் பெரிய பெரிய கோயிலில் கிடைக்காத ஒரு விஷயம். 100 பேர் 1000 பேருக்கு மத்தியில் நமக்கு பார்க்க மாட்டோமான்னு தள்ளி தள்ளி முண்டி போகிற இடத்துல நான் இருக்கேன்டா இங்கே நீ வந்து பாருன்னு சொன்ன ஒரு முருகனுக்காக கோடான கோடி நமஸ்காரம். இந்த சந்தோஷம் எனக்கு என்றைக்குமே இருக்கும். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. இப்படி முருகரை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பொதுவாக நவபாஷண முருகர் கோவில் பார்த்திங்கன்னா பழனியில் இருக்கும், பூம்பாறையில் இருக்கும். ஆனால் நம்ம சென்னையில் வடக்கு மலையம்பாக்கத்தில் இங்கேயும் ஒரு நவபாஷண முருகர் கோவில் இருக்குது. இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவபாஷண முருகர் கோவிலுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து ஒவ்வொரு முறையும் 9 முறை வளம் வரும்போது நீங்கள் மனசில் நினச்ச காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம், புத்திர பாக்கியம், திருமண தடை, வியாபார தடை, நவகிரக தோஷம், இப்படி அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு இங்க சிறப்பாகவே தீர்வுகள் கிடைக்கும். இன்னும் குறிப்பா சொல்ல போனா, ரொம்ப நாளா நோய் நொடியால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்து வணங்கும் போது அவங்களுக்கு அந்த நோய் நொடிகள்ல இருந்து சிறப்பான விடுதலை கிடைக்கும்.
கோயில் குருக்களே சொல்றாரு, வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. வணக்கம். இப்பொழுது நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து ஸ்ரீ நவபாஷாண ராஜமுருகன் ஆலயம். இந்த இடம் அமைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா பூந்தமல்லி அருகிலுள்ள வடக்கு மலையம்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த நவபாஷாண ராஜமுருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆலயமானது இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த ஆலய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு அப்படின்னா 2017 அப்போ வந்து இந்த சுவாமி நவபாஷாண ராஜமுருகருக்கு கும்பாபிஷேகமானது நடைபெற்றிருக்கு. இந்த நவபாஷாணத்தில் இந்த சிலையை உருவாக்குன வருஷம் பார்த்திங்கன்னா 2012 இந்த சிலையை உருவாக்கியிருக்காங்க. உருவாக்குனதுக்கப்புறம் சுவாமிக்கு கோவில் அமைச்சு அதுக்கப்புறம் அந்த சுவாமிக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. நம்ம கோவிலில் பார்த்திங்கன்னா கோவில் வந்து முதல் தளத்தில் இருக்குது, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் முதல் தளத்தில் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா நம்ம வாசலில் நுழைஞ்ச உடனே விநாயகரை கும்பிட்டுட்டு உள்ளே வந்தால் வடபழனி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிந்தார் கிணியனார் அப்படின்னு சொல்லக்கூடிய சீடரான வடபழனி சித்தர் அவருடைய சன்னதி இங்கே நவபாஷாணத்தில் செய்து வச்சுருக்காங்க. அதே போல் சுவாமி அம்பாள், அதாவது சிவபெருமானை வந்து பாதரசத்திலையும் விசாலாட்சி அம்மனையும் அதே போல் கங்காதீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய கங்காதீஸ்வரர் சுவாமி சிவன் வந்து கங்கை கரையோரத்தில் தியான கோலத்தில் இருக்கக்கூடிய ரூபத்தில் இந்த கோவிலுடைய இடத்துல பூமிக்கடியில் குழி தோண்டும் போது சுவாமி அங்கே கிடச்சாரு. அதனால் அந்த சுவாமியும் சேர்த்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அம்மச்சார் அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுடைய பெயர். அம்மன் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்கரத்துடைய அதாவது பீடத்தில் ஸ்ரீ சக்கரம் வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதாவது சர்ப்பங்களோடு இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கழுத்துடைய அம்மன். அதே போல் அதுக்கு பக்கத்தில் இடது பக்கம் பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்களுக்குரிய 27 சர்ப்பங்கள் இருக்குது. நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் சர்ப்ப தோஷங்களுக்கெல்லாம் இங்கே வந்து சுவாமிக்கு பரிகாரம் செய்து நம்மளுடைய வேண்டுதல்கள் வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நிவர்த்தியாகும். அதே போல் இந்த ஸ்தலத்துடைய காவல் தெய்வமான பைரவர் இருக்கார். அதே போல் பைரவர் துர்கை அம்மனும் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த கோவிலில் கீழே இருக்கிற தெய்வங்களையெல்லாம் வணங்கிட்டு படியேறி, அதாவது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பெரும்பாலும் முருகர் கோவில் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கும், அதாவது குன்றின் மேலே இருக்கும், மலை போன்ற பகுதியில் இருக்கும். எல்லா ஊர்கள்லேயும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய முருகர் கோவிலெல்லாம் கொஞ்சம் அதிகமான உயரமான இடத்துல இருக்கும், மலை போல் இருக்கிற இடத்துல முருகர் வந்து வீற்று இருப்பார். அதே போல் நம்மளுடைய கோவிலில் இருக்கக்கூடிய இந்த நவபாஷாண முருகர் பார்த்திங்கன்னா முதல் தளத்தில் அமைச்சிருக்காங்க. நம்ம வந்து படி ஏறி வந்து முருகரை பார்க்கணும். எல்லா சுவாமியும் வந்து நம்ம அதாவது போய் கும்பிட்டுட்டு சுவாமி படி இறங்கி வருவோம். ஆனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த முருகர் கோவில் அப்படின்னு பார்த்துட்டாலே சுவாமி நம்மளை ஏதாவது நம்ம நல்லபடியாக முன்னேறி வரணும் அப்படின்ற ஒரு விதியில் சுவாமி நம்மளை ஏறி வந்து பார்க்க வைப்பார். அதனால் சுவாமி வந்து இங்கே முதல் தளத்தில் இருக்கார். இந்த நவபாஷாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாஷாணம் பார்த்திங்கன்னா போகர் சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தப்பெருமானால் கண்டுபிடிக்கப்பட்டது. நம்ம பூமியில் வந்து நிறையா வளங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு. அந்த வளத்தில் ஒன்றான பூமியில் இருக்கக்கூடிய இந்த பாஷாணங்கள் வந்து 9 பாஷாணத்தை இந்த சித்தர் பெருமக்கள்லாம் ஆராய்ச்சி செய்து அவங்களுடைய ஞானத்தின் மூலியமாக இந்த நவபாஷாணத்தை வந்து நம்ம பூமியில் இருக்கிறது தெரிஞ்சு அதை கண்டறிஞ்சு அதில் இருக்கக்கூடிய தன்மைகளையெல்லாம் படித்து அதிலிருந்து இந்த பாஷாணத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட கலவையாக செய்து அதை நவபாஷாணம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பெயர் சூட்டி அந்த நம்மளுடைய இப்போ நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த பூமியுடைய இயக்கம் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த உணவு செரிமானத்திலேருந்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்திலேருந்து எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து வருது. அப்படி அந்த உணவுலேருந்து வர பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு சத்தா மாதிரி நம்ம உடம்பில் சேர்ந்து நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஏதாவது வித்தியாசங்கள் ஏற்பட்டுது அப்படின்னா நம்மளுக்கு வியாதிகள் அப்படின்னு சொல்லி உடம்பு குறைபாடு வருது. அந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் மாறாமல் இருக்கணும், நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய சமநிலையெல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த நவபாஷாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாஷாணத்தை போகர் சித்தர் கண்டுபிடிச்சிருக்கார். அதாவது நம்ம பூமிக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள், இந்த சுற்றுச்சூழலுடைய வெப்பநிலைகள் இதையெல்லாம் வந்து நம்மளுக்கு மிதமாக தன்மையாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த நவபாஷாணத்துக்கு உண்டு. இந்த நவபாஷாணம் 9 பாஷாணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீரம், பூரம், மிருதாசிங், தாலகம், கந்தகம், மனோசிலை, வெள்ளை பாஷாணம், இந்த மாதிரி ஒரு 9 பாஷாணங்களுடைய வகைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி பாஷாணங்களுடைய வகைகள்லாம் இந்த நவகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கோள்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு நவபாஷாணங்களும் ஒவ்வொரு கோள்களுடைய இயக்கத்தை சார்ந்து இருக்குது.
அதனால் நம்ம பூமியில் கிடைக்கக்கூடிய இந்த வளங்களில் இருக்கக்கூடிய வளங்களை பாஷாணம் அப்படின்னு சொல்லி பெயரிட்டு, பாஷாணம் அப்படின்னா பொதுவாக விஷம் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லுவோம். இந்த பாஷாணங்கள்லாம் விஷத்தன்மையோடு இருக்கும். அப்போது நம்ம போக சித்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த பாஷாணங்களையெல்லாம் எடுத்து அதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையெல்லாம் நீக்கிட்டு அதில் சில மூலிகை ரசாயனங்கள், அதாவது மூலிகையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாறுகளை எடுத்து அதை அந்த ரசாயனங்களையெல்லாம் எடுத்து இந்த நவபாஷாணம்னு சொல்லக்கூடிய அந்த கலவையில் கலந்து அதை மருந்தாக முழுவதும் ரொம்ப அதீத மருந்தாக மாற்றி நம்மளுக்காக கொடுத்துருக்கார். அதனால் மேற்கொண்டு இந்த கோவிலில் விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முருகப்பெருமான் வந்து 9 கோள்களையும் சாராம்சமாக கொண்டு 9 கோளுடைய வடிவமாக இருக்கார். நம்ம கோவிலில் பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் கிடையாது. ஏன் அப்படின்னா சுவாமியே வந்து நவகிரகத்துடைய ரூபம். ஏன்னா 9 கோள்களை தனக்குள்ளே வச்சுட்டு 9 பாஷாணங்களையும் சேர்த்து வச்சுருக்கார். அதனால் நவகிரகங்களை எப்படி நம்ம 9 முறை சுற்றுவோமோ அதே மாதிரி சுவாமியை 9 முறை சுற்றணும். நம்மளுடைய தீராத ஏதாவது வேண்டுதல்கள்லாம் இருந்தது அப்படின்னா, இந்த ஆலயத்துக்கு வர பக்தர்கள் 9 வாரம் கணக்கெடுத்து 9 வாரங்களும் சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்களெல்லாம் சுவாமி கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். இங்கே வந்து இங்கே வர பக்தர்களுடைய நிலைமையும் சரி, நான் இங்கே அர்ச்சகராக பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன், என்னுடைய நிலைமையும் சரி, சுவாமி வந்து என்னை வந்து ஒருபடி மேலே தான் கொண்டு போயிருக்கார். அதே போல் இங்கே வர பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குறைகளோடு வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி வேண்டிட்டு வந்தேன், இப்போ எனக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னு சொல்லி சுவாமிக்கு வந்து விசேஷ அபிஷேகங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறையா அற்புதங்களையெல்லாம் சுவாமி இங்கே நிகழ்த்திட்டு வரார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இன்றைய நாள் வந்து குரு அப்படின்னு சொல்லக்கூடிய குருமார்களையெல்லாம் நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா இந்த குருவருள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவருள் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது இந்த மாதிரி குரு ரூபத்தில் இருந்து நம்மளுக்கு அருள் பாலிக்கக்கூடிய வடபழனி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய வடபழனி சித்தருடைய சன்னதி இங்கே இருக்குது. நேரடியாக பக்தர்கள் வந்து சுவாமிக்கு அவங்க கையால் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த கோவிலில் உண்டு. அதனால் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தீராத வியாதிகள், தீராத குடும்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வியாபாரம், உத்தியோகம், நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் சுவாமி இங்கே எல்லாத்துக்கும் அருள் செய்துன்ட்ருக்காரு. தைப்பூசமான விசேஷமான நிகழ்ச்சியான இன்று இந்த பூஜைகள்லாம் சிறப்பான அலங்காரங்கள்லாம் பண்ணியிருக்கோம். சுவாமிக்கு பார்த்திங்கன்னா விபூதி காப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பு அலங்காரம் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு குரு பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய குருஹோரை அப்படின்னு சொல்லுவாங்க. 1 to 2, அதாவது மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் குருஹோரைன்னு சொல்லுவாங்க. அந்த குருஹோரையில் சித்தருக்கு பாலபிஷேகம் நடந்து விசேஷ தீபாரதனைகள்லாம் நடந்து குரு ஓரையில் குரு பூஜை நடக்குது. இது முடித்த உடனே சுவாமியுடைய அனுகிரகத்தின் பேரில் நம்மளுக்கெல்லாம் பிரசாதமான அன்னதானமானது நடைபெறும். அதனால் மேற்கொண்டு இந்த கோவிலுக்கு வர எல்லா பக்தர்களும் சரி, பார்க்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் சரி, இந்த கோவிலுக்கு வந்து நிறையா விசேஷமான உங்களுக்கு விசேஷங்கள் எல்லாம் கலந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற வேண்டுதல்களையெல்லாம் சுவாமிகிட்ட வச்சு எல்லாத்துக்கும் முருகருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பொதுவாக நம்ம உடம்பில் இருக்கிற உள்ளுறுப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சுவாசம், நீர், உணவு, நமது உடலில் படுகின்ற சூரிய ஒளி பருவநிலைக்கு ஏற்பதாக செயல்படுகின்றன. இந்த உள்ளுறுப்புகளில் ஏதாவது மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த மாற்றத்தின் தாக்கம் தான் நமக்கு நோயாக வருது. அப்படிப்பட்ட நோய்கள்லேருந்து நம்மளை காத்துக்கணுன்னா இந்த நவபாஷண முருகர் கோவிலுக்கு வந்து தரிசிச்சிங்கன்னா உங்களுக்கு நோய் நொடிகள்லேருந்து கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். இன்னொரு இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவபாஷண முருகரை ஆண்கள் மேல் சட்டையும் பனியனும் இல்லாமல் சுற்றி வரும்பொழுது இந்த நவபாஷண சிலையிலிருந்து வரும் காற்று நமது உடலில் படும்பொழுது நமக்கு அது சஞ்சீவினி மருந்தாக பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அபிஷேகத்துக்கு பயன்படக்கூடிய எல்லா பொருட்களுமே நவபாஷண சிலைகளில் படும்பொழுது அதுவும் நமக்கு மருந்தாக தான் செயல்படுது. இப்படிப்பட்ட அருமை வாய்ந்த முருகர் கோயிலை நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டாமா? கண்டிப்பாக இந்த நவபாஷண முருகர் கோவிலுக்கு வந்து அவருடைய அருளை பெற்றிடுங்க. நோய் நொடிகள் இல்லாமல் சிறப்பாக வாழ்ந்துடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.